உலகமே ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட்ங்கிறது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் இடையில நடக்கக்கூடிய காசாவில் இருந்து ஹமாஸ் படையினர் வெற்றி பெறுவார்களா தோல்வி அடைவார்களா அப்படின்னு. இதில் அரபு நாடுகள் எல்லாமே நம்மளுடைய ஹமாஸுக்கு தான் ஆதரவு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்ச ஒன்று தான். இதில் வடகொரியா யாருக்கு ஆதரவு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் வடகொரியா முழுக்க ஹமாஸ் அப்படிங்கிற அமைப்புக்கு தான் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இது இன்னொரு புறம் என்ன அப்படின்னா அல்ஜீரா அப்படிங்கிற அந்த செய்தி நிறுவனத்துக்கு தடை அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாயிருக்கு. இஸ்ரேலுடைய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. மேலும் அரபு நாடுகள் தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஆதரவு நாடுகள் எல்லாத்துலேயுமே அல்ஜீராவினுடைய செய்தி நிறுவனத்துக்கு தடை விதிக்கணும் அப்படிங்கிற ரெக்வஸ்டையும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு புறம். இஸ்ரேல் பரப்பி வரக்கூடிய பொய் செய்திகள் இன்னொரு புறம் வளம் வந்துக்கிட்டு இருக்கு. யூகேயில் 40க்கும் மேற்பட்ட அந்த சில்ட்ரன்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கொலை செய்யப்பட்டிருக்காங்கங்கிற மாதிரியான தகவல்கள் வதந்திகள் எல்லாமே யூகேவினுடைய பேப்பர்ஸில் எல்லாத்தையும் வெளியாகிட்டுருக்கு. ஆனால் யூகேயில் ரிஷி சுனக் இடையில என்ன சொல்லியிருந்தாருன்னா இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தார். ஆனால் அவருடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ்லையே பாலஸ்தீனத்தினுடைய கொடி பறக்க விட்டுருக்கு. எப்படி பிரிட்டனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துல பாலஸ்தீனுடைய கொடி பறக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியத்திலும் ஆச்சரியம்தான். இப்போ ரிஷி சுனக் என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிற கேள்வியும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் என்னென்னா துருக்கியா அமெரிக்காவா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு வல்லாதிக்க சக்தி அப்படிங்கிறது நிரூபிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே உக்ரைன் மேலே ஒரு பெரிய ஈடுபாடு இருக்கக்கூடிய அமெரிக்கா அடுத்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு தெரிவிக்காமல் இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுனால துருக்கி அப்படிங்கிற ஒரு நாடுங்கிறது முக்கியமான ஒரு அங்கம் வகிக்குது நோட்டோவில். ஸோ நோட்டோவில் அங்கம் வகிக்கக்கூடிய நாடாக இருக்கக்கூடிய துருக்கி பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணும்போது பாலஸ்தீனமும் அமெரிக்காவினுடைய எதிரியாக மாறிடுது. அப்படி இருக்கும்போது துருக்கிக்கு எதிராக அமெரிக்காவினுடைய போர் அப்படிங்கிறது அவங்களுடைய எல்லை அப்படிங்கிறத தாண்டி அவங்க போர் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஏற்கனவே ஷிப்பை கொண்டு போய் நிப்பாட்டி வச்சுருக்கு நம்முடைய அமெரிக்கா. அப்படி இருக்கும்போது மூலப்பொருட்களையும் கொடுத்து உதவி பண்ணுறதுக்கு முன் வந்திருக்கு அமெரிக்கா. இது எல்லாத்தையும் தாண்டி துருக்கியில் இருந்தும் லெபனானில் இருந்து ஏன் தாக்குதல் நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியும் பார்க்க வேண்டியது இருக்குது. முதல்ல அட்டாக் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெபனான் தான் இஸ்ரேலாக அட்டாக் பண்ணியிருக்குங்கிற அதிகாரப்பூர்வமான செய்தி வெளியில் வந்ததுனால தெற்குலையும் மேற்குலையும் இருக்கக்கூடிய லெபனான் ஏரியாக்கள் எல்லாத்துலேயுமே இஸ்ரேல் இப்போ தாக்குதலில் ஈடுபட்டிருக்காங்க. அப்போ பாலஸ்தீனத்தில் விட்டுட்டாங்களா, பாலஸ்தீனத்தை மன்னிச்சு விட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா பாலஸ்தீனமும் மன்னிச்சு விடலை, ஹமாஸும் மன்னிச்சு விடலை, இஸ்ரேலும் விடுறதா இல்லை. மூணு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தவங்க சலைச்சவங்க இல்லை அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் பாலஸ்தீனுடைய முக்கியமான அதிகாரிகள் எல்லாமே இப்போ புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு கரண்ட் இல்லை, தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்களை எதிர்த்து எப்படி போர் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அச்சம் அவங்களுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட பாலஸ்தீனமே முடங்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பவர் சப்ளை இல்லாததுனால அந்த கண்ட்ரியே செயல்பட முடியாத ஒரு நிலையில் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அபு ஒசாமா அப்படிங்கிற இந்த ஹமாஸ் அமைப்பினுடைய ஃபவுண்டரில் ஒருத்தராக இருக்கக்கூடியவரையும் இஸ்ரேல் கொலை செஞ்சதாக அறிவிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட செய்திகளும் வெளிவந்துக்கிட்டு இருக்குது. நெதன்யாகு போட்ட ட்விட்டு ஒன்று பெரிய அளவில் சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவிட்டு இருக்கு. வான்வெளி தாக்குதல் சம்மந்தமாக அவர் போட்ட ஒரு ட்விட்டு, அதுக்கு துருக்கியினுடைய எஜுகேஷன் மினிஸ்டர் மிஸ்டர் நாசர் அப்படிங்கிறவர் யூ வில் டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காரு. இது சோஷியல் மீடியாவில் இஸ்ரேலுக்கு ஆப்போசிட்டாக துருக்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செய்யுது. இது எல்லாமே அமெரிக்காவுக்கு ஒரு ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்குது. அமெரிக்காவினுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிற ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தெரியாமல் இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமெரிக்க அதிபர் பைடன் சற்று நேரத்துக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. நாங்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக தான் செயல்படுவோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காரு. இதில் இஸ்ரோவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் நேட்டோவில் ஒரு மீட்டிங் ஒன்று அட்டன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் யூகே அண்ட் யூஎஸில் இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள் எல்லாருமே டைரெக்டாக இஸ்ரேலுக்கு போய் அங்கே என்ன மாதிரியான ஆக்டிவிட்டி நடக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறாங்கங்கிற மாதிரியான தகவல்களும் வெளியாகிட்டுருக்கு. ஸோ வெஸ்ட் பேங்க் ஏரியா, அதாவது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய முக்கியமான ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க, அது வழியாக தான் லெபனான் தாக்குதல் நடத்துச்சு, சுரங்கப்பாதை அமைத்து அதன் மூலிமா போர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குனாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியாவும் இந்த போரில் பங்கெடுக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகிட்டுருக்கு. அதில் ஒரு பகுதியாக தான் இந்தியாவினுடைய பிரமோஸ் ஏவுகணை அப்படிங்கிற சோதனை நடத்தப்பட்டிருக்கு. இந்த பிரமோஸ் ஏவுகணை சோதனைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போது இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஃபோன் பண்ணி எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சுருந்தாங்க. அதன் அடிப்படையில் பிரதமர் நரேந்திர மோடியும் உதவி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு இடப்பட்ட கேப்பில் தான் இந்த பிரமோஸ் ஏவுகணை சோதனைங்கிறது நடைபெற்றிருக்கு. உலகத்தினுடைய பழைய நாடுகள் ரஷ்யா வந்து உக்ரைனுடைய வாரை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்துக்கு எதிரான தன்னுடைய போரை வந்து தொடங்கி நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியா யார் பக்கம் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இந்தியாவுடைய நட்பு நாடாக இருக்கக்கூடிய ரஷ்யா வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக செயல்படுது. ஆனால் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய நட்பு நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படுது. இப்படி உலகத்தினுடைய முக்கியமான நாடுகளில் இன்னொன்று இருக்கக்கூடிய வடகொரியாவும் சீனாவும் இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படுதுங்கிறது முக்கியமானது. ஆனால் நம்ம மட்டும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படுறோம். ஸோ இந்த நேரத்தில் வந்து பிரம்மோஸ் ஏவுகணையை வந்து அவங்களுக்கு கொடுத்து உதவுறதுக்கான விஷயத்தையும் மோடி ஈடுபடலாம் அப்படிங்கிற தகவலும் வெளியாகிருக்கு. இது எல்லாமே வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் 5 மாநில தேர்தலையும் பெரிய அளவில் எதிரொலிக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வார் கேபினட் ஒன்று அவசர நிலை பிரகடனம் வந்து இஸ்ரேலில் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த அவசர நிலை பிரகடனம் அறிவித்ததுனால ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த அவசர நிலை பிரகடனம் அறிவித்ததில் 12 பேர் வந்து முக்கியமான நபர்களாக கருதப்படுவாங்க. அதில் ஹெட்டு வந்து நெதன்யாகு தான். ஸோ இஸ்ரேலில் வந்து இந்த மாதிரியான அவசர நிலை பிரகடனம் வரும்போது ஒற்றுமையாக இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும், எதிர்கட்சிகள் எல்லாமே. அப்போ 5 பேர் வந்து இந்த 12 பேரில் வந்து 5 பேர் எதிர்கட்சியை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம்ங்கிறது நெதன்யாவுக்கு கொடுக்கப்படும். இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா தன்னுடைய நாட்டை காப்பாற்றுறதுக்கும் தன்னுடைய மக்களை காப்பாற்றுறதுக்கும் இஸ்ரேல் வந்து எடுக்கக்கூடிய முயற்சி. கடைசி 1973 நடந்த பஞ்சாயத்து அப்போ வந்து இந்த மாதிரியான ஒற்றுமை போர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுத்தாங்க இஸ்ரேலு. இப்போது வந்து நாடு இருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் மறுபடியும் அதை 50 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து எடுக்கக்கூடிய ஒரு முன்னெடுப்பாக இது பார்க்கப்படுது. இன்னொரு என்ன அப்படின்னா வெறும் நாடா இல்லை மதமா இல்லை இனமா இது எது முக்கியம் அப்படிங்கிறத முடிவு செய்ய வேண்டிய காலகட்டம் இருக்குது. நாடை தாண்டி இப்போ மதம் அப்படிங்கிறது உலக நாடுகளில் அரபு நாடுகளை ஒன்றிணைக்குது அப்படின்னு சொல்லலாம். யூத இனம் அப்படிங்கிற ஒரு இனம் என்னுடைய இனத்துக்காக நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி அவங்க போராட்டம் பண்ணுறாங்க. ஸோ இங்கே மதம் பெருசா இனம் பெருசா அப்படிங்கிறதுல 2 நாடுகளுக்கு இடையில் நடக்கக்கூடிய போருக்கு சப்போர்ட்டாக உலக நாடுகளும் ஒன்றிணைந்து போருக்கு தயாராகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா வணிகம் அப்படிங்கிறது டோட்டலாக படுத்துருச்சு. ட்ரேடிங்கும் லாஜிஸ்டிக்கும் எல்லாமே டோட்டலாக படுத்ததுனால இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறது இறக்குமதி பண்ணுறது உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாத்துக்குமே பேன் பண்ணப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் இஸ்ரேலுடைய நாணயத்தினுடைய மதிப்புங்கிறது டோட்டலாக சரிஞ்சிருச்சு. பங்குச்சந்தையினுடைய மதிப்புங்கிறது சரிஞ்சிருச்சு. பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் எல்லாமே அரபு நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுருக்காங்க, இறக்குமதி பண்ணக்கூடிய பொருட்களையும் நிறுத்தி வச்சுருக்காங்க. பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் வங்கிகள் எதுவுமே செயல்படலை. இப்படிப்பட்ட நேரத்தில் டோட்டலாக எல்லாமே முடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வார்னால் பாதிக்கப்படக்கூடியது எதிர்கால சந்ததியினர் தான். வணிகமும் டோட்டலாக பாதிக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கச்சா எண்ணெயினுடைய விலை உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது, தங்கத்தினுடைய விலை உயர்வு வாய்ப்பு இருக்குது. உலகத்தில் வந்து அரபு நாடுகளை நம்பி இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் எல்லாமே இந்த பெட்ரோலையும் எரிபொருளையும் தான் பெரிய அளவில் நம்பியிருக்காங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் சவுதி அரேபியா இவங்களுக்கு பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணோம். ஆனால் பாலஸ்தீனத்தினுடைய முக்கியமான நபர்கள் யாருமே வந்து இந்த போரை வந்து பைத்தியக்காரத்தனமான போர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய 30 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்படுறாங்க. இவங்களுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்? அவங்களுடைய கட்டடங்கள் எல்லாமே அடிஞ்சு விழுந்துருச்சு. மறுபடியும் இதை உருவாக்குறதுக்கு இன்னும் 10 வருஷத்துக்கு மேலே ஆகும். இப்படிப்பட்ட நிலைமையில இன்னமும் போர் முடியாமல் இருக்கு. வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வேற ஹமாஸ் பெரிய அளவில் தாக்குதலில் ஈடுபட போறோம் அப்படிங்கிற அறிவிப்பு வேற கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி வியாழக்கிழமையே போரை முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு இஸ்ரேல் வேற களமிறங்கி இருக்கு. இந்த ஒரு ராத்திரியை கடக்கிறதுக்குள்ள இன்னும் உலகத்தில் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடைபெற காத்திருக்கும். இஸ்ரேலுடைய பெரிய பிளான் என்னன்னா அமெரிக்காவினுடைய ஷிப்பை பயன்படுத்தி அதன் மூலியமா ஏர்கிராஃப்ட் மூலியமா பெரிய பஞ்சாயத்தை ஏற்படுத்துறது, இந்தியாவினுடைய பிரம்மோஸ் ஏவுகணையும் சேர்த்து வாங்குறது. அப்படின்னா இது உலக போரா மாறிடும். நியூக்ளியர் பவர் கொண்ட ஏவுகணை ஒன்று ரஷ்யா வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் 9M 730 அப்படிங்கிற மிசைல், இந்த மிசைல் மட்டும் வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னா இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் வெஸ்ட்னிக் மிசைல் டெஸ்ட் அப்படிங்கிறது. இந்த ஏவுகணை வந்து கண்டம் விட்டு கண்டம் தாண்டி அழிக்கக்கூடியது. அப்போது ரஷ்யாவில் இருந்து டேரெக்டாக வந்து இஸ்ரேலுடைய பகுதிகளை அழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இஸ்ரேலுக்கு பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தில் இருந்து ஆயுதங்கள் வந்து டேரெக்டாக வந்து இலக்கு டு இலக்கு டார்கெட் பண்ணி அழிக்கிறதுக்கு பக்கத்தில் இருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆயுதங்கள் எல்லாமே வந்து பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய லெபனானு, இந்த பக்கம் ஈரான் ஈராக்கு இவங்க எல்லாமே உதவி செய்கிறாங்க. துருக்கியும் உதவி செய்து சவுதி அரேபியா வந்துடுது. ஏமன் ஏற்கனவே உதவி செய்கிறத அறிவிச்சிருக்காங்க. இப்படி அரபு நாடுகளுடைய கூட்டமைப்பு எல்லாமே ஒன்று சேர்ந்து ஓஐசிம்பாங்க அவங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து இப்போ பெரிய அளவிலான தாக்குதலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. உலகத்தில் மிகப்பெரிய வல்லாதிக்க சக்தி கொண்ட அரபு நாடுகளை எதிர்த்து இஸ்ரேலால் தாக்குப்பிடிக்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி. ஆனால் இஸ்ரேலுக்கு அமெரிக்காவினுடைய துணை இருக்கிறதுனால தைரியமாக போரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு இனமும் இன்னொரு மதம் சார்ந்த நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து ஒரு பெரிய தாக்கு தாக்குதலில் ஈடுபடுறாங்க. இதில் பலியாடா ஆக போகிறது இந்தியாவும், இதில் பலியாடாக மாறப்போகுதா அப்படிங்கிறத அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தான் விவரங்கள் தெரிய வரும். இந்த ஒத்த ராத்திரியை கிராஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு இடப்பட்ட கேப்பில் என்னென்ன நடக்க போதோ அது இறைவனுக்குத்தான் வெளிச்சம். அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல்களோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கான. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.